ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சைக் அண்ட் யோகா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தூக்க இன்மை ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நிறைய பேர் எனக்கு படுத்தோனே தூக்கம் வரமாட்டேங்கிது ரெண்டு மூணு மணிக்கு தான் நான் தூங்குகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இன்னிக்கு என்னோட வீடியோவில் நேச்சராகவே நம்ம யோகா பண்ணுறது மூலயமா படுத்துணை சீக்கிரமாக தூங்கிறது எப்படி அதுக்குண்டான பேசிக் ஆஸ்னாஸ் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் எப்படி பண்ண போகிறோம் என்ன டைமிங்கில் பண்ண போகிறோன்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் டென் ஓ கிளாக் தூங்க போகிறோம் அப்படி நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செவன் ஓ கிளாக்கே நம்மளோட டின்னர் எடுத்துக்கணும் மோஸ்ட்டாக லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நைட் நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஹெவி ஃபுட்டாக வெஜ்ஜிலே ரொம்ப ஹெவியாக நைட் சாப்பிட வேண்டாம் சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் பிரேக் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி இந்த ஆசனாஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் படுக்க போங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு போஸ் என்ன அப்படின்னா ஆனந்த பாலாஸ்னா ஹாப்பி பேபி போஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யோகா மேட்டில் படுத்துக்கோங்க படுத்துட்டு ஸ்லோவாக உங்களோட கால் ரெண்டை மட்டும் மடக்கி உங்கள் செஸ் கிட்டே எடுத்துடுவாங்க வாங்க ஸ்லோவாக இப்ப வாங்க இப்போ ஸ்லோவாக ஒரு ஒரு காலாக தூக்குங்க தூக்கி முடிஞ்சால் உங்களோட கை விரலை வச்சு காலோடய கட்டை விரலை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்லோவாக பிடிங்க பிடிச்சிட்டு ஒரு டென் கவுண்ட்ஸ் அப்படியே அதில் ஸ்லோவாக ரிலாக்ஸ்டு உங்களோட நார்மல் ப்ரீதுங் நார்மல் ப்ரீத் அவுட் பண்ணி ஸ்லோவாக அந்த பொசிஷனில் ஸ்டே பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மினிமம் டென் கவுண்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நேரம் வரைக்கும் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது பண்ணுறது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வஸ் சிஸ்டம் வந்து மோஸ்ட்டாக ரிலாக்ஸ்ட் ஆகுது ஸோ இது வந்து நம்ம தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ்ட் ஆகுறதுனால நம்ம பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் வெளியில் போகிறதுனால நம்மளுக்கு தூக்கம் சீக்கிரமாக வர்றதுக்கு இந்த ஆசனா ஹெல்ப் பண்ணுது இன்றைக்கி நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஆசனா என்ன அப்படின்னா பத்த கோணாஸ்னா த பவுண்ட் ஆங்கிள் போஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதை எப்படி பண்ண போகிறோன்னா ஸ்லோவாக எழுந்திரிச்சு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஸ்லோவாக உங்களோட கால் ரெண்டை மட்டும் மடக்கி உங்களோட ரெண்டு உள்ளங்கால்களுமே உள்ள ஒன்னு ஒன்றும் டச் ஆகிற மாதிரி காலை மடக்கி வச்சுக்கோங்க உங்கள் கையால் உங்களோட கால் கடியில கொடுத்து ரெண்டு கையுமே இன்டர்லாக் பண்ணி காலை வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ ஸ்லோவாக என்ன பண்ண போறீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி ரெண்டு காலையுமே மேலேயும் கீழேயும் வந்து தூக்கி தூக்கி இறக்க போகிறோம் நிறைய பேருக்கு இது பண்ணுறது மூலயமா கால் தைஸ் அண்ட் அதாவது நம்மளோட காஃப் மசில் கிட்ட பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள் இனிஷியலாக இன் இப்போ இது தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் நார்மல் இன் நார்மல் ப்ரீத் அவுட் கொடுத்து பண்ணுங்கள் பாடியில் எங்கேயுமே வந்து டைட்டாக ஸ்டிஃபாக வச்சுக்காமல் பாடியை லூஸாக ரிலாக்ஸ்டாக விட்டு இந்த ஆசனா பண்ணுங்கள் இது பண்ணுறது மூலயமா நம்ம பாடியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லோயர் பேக் அதாவது நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு அடியில் இருக்க டெயில் போன் கிட்டையும் லோயர் பேக்கும் ப்ளஸ் உங்களோட கால்களும் நல்லாவே ஆகும் ஸோ கால் லோயர் பேக் ரிலாக்ஸ்ட் ஆகிறது மூலிமா அங்கே இருக்கிற தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே வெளியில் போகும் அப்போ உங்களோட தூக்கம் டைம் சீக்கிரமாக தூக்கம் சீக்கிரமாக வர்றதுக்கு இந்த ஆஸ்னாஸ் உங்களுக்கு அந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது நம்ம நெக்ஸ்ட் பாக்க போற ஆசனா என்ன அப்படினா? ச்டுப்ட மச்சேந்திர ஆசனா ஸ்பைனல் போஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இது எப்படி பண்ண போகிறோம் பார்க்குறதுக்கு இது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் பண்ணுறது ஆக்சுவலாக இது ரொம்பவே ஈஸி இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்டில் ஸ்லோவாக படுத்துக்கோங்க ரெண்டு கைகளையுமே ஷோல்டர்ஸ் அளவு நீட்டி வச்சு படுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ரைட் லெக்கை மட்டும் மடக்கி லெஃப்ட் லெக்குக்கு வெளியில் காலை வைக்க போகிறீங்க ரைட் லெக்கை மடக்கி லெஃப்ட் லெக்குக்கு வெளியே வைக்க போகிறீங்க காலை இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்லோவாக ரைட் லெக்கை மட்டுமே நம்மளோட கிரவுண்டு டச் ஆகிற மாதிரி அதாவது அந்த நீ வந்து கிரவுண்டு டச் ஆகிற மாதிரி ஸ்லோவாக கீழே எடுத்துகிட்டு வர போகிறீங்க ஒன்ஸ் கிரவுண்டை டச் டச்சானோடனே உங்களோட லெஃப்ட்டு கையை வச்சு ரைட்டு நீ மேலே அப்படியே கை மட்டும் தூக்கி வைக்க போகிறீங்க ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் நம்மளோட கால் வந்து சரிஞ்சு இருக்கும் ஸோ அப்படியே ஸ்லோவாக நீங்கள் கை மட்டும் கீழே இறக்கி அந்த நீயை பிடிச்சிக்கோங்க ஒரு டென் கவுண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஆசனாவில் ஸ்லோவாக ஸ்டே பண்ணுங்கள் நார்மலாக இன் நார்மலாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் இது எங்கே உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரெச் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோயர் பேக்கில் நல்லாவே ஸ்ட்ரெச் தெரியும் ஸோ லோயர் பேக் நல்லாவே ரிலாக்ஸ்டாகும் இது பண்ணுறது மூலிமா ஸோ ரொம்ப நேரம் நிற்கிறது மூலிமா எனக்கு வந்து முதுகு வலிக்குது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆசனாஸ் பண்ணுறது மூலிமா லோயர் பேக்கோட பெயினை வந்து நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே போயிடும் இது பண்ணி முடிச்சுனே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்களோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியில் வரணும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக கையை மட்டும் நீட்டி விட்டுருங்க இப்போது காலை ஸ்லோவாக நிற்க வைங்க அடுத்து ஸ்லோவாக காலை நீட்டி விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க இதே மாதிரி லெஃப்ட் லெக்குக்கும் பண்ணணும் அதுலேயும் ஒரு 10 கவுன்ஸ் வரைக்குமே நீங்கள் அந்த பொசிஷனில் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசனா என்னனா, விபரீத கர்ணி இது எப்படி பண்ணுறது அப்படின்றத என்னோட தைராய்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்ட் இன்னொரு ஆசனா மர்ஜாரி ஆசனா அப்படி இது ரெண்டுமே எப்படி பண்ணணும் அப்படின்றத என்னோடய தைராய்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த அது அது பண்ணுறது மூலிமா கழுத்து அண்ட் நெக்குக்கு வந்து நல்லாவே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் இது ரெண்டு பண்ணுறது எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில் பார்த்து அதையும் இந்த ஸ்லீப்பிங் எக்ஸசைசஸோட தூக்கம் நல்லா வர்றதுக்காக பண்ணுற எக்ஸசைசஸோடு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் தான் ஒரு ஒரு பட் ஒரு ஆஸ்னாஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஒரு ஒரு பார்ட் வந்து ஆகுது ஸோ நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்டாக டென்ஷனாக இருக்கும் போது நம்மளுக்கு தூக்கம் வர்றதுக்கு லேட் ஆகுது இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆஸ்னாஸ் மூலிமா நம்மளோட பாடி ஸ்லோவாக ரிலாக்ஸ்ட் ஆகும் போது நம்ம படுத்த உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் குள்ளேயே நம்மளால் நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஆஸ்னாஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம லாஸ்டாக பார்க்க போகிற ஆசனா என்ன அப்படின்னா ஷவாசனா த கார்பஸ் போஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் சாந்தி ஆசனாமுன்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக மேட்டில் படுத்துக்கோங்க கை கால் எந்த இடங்கள்லேயுமே வந்து பாடியை ஸ்டிஃபாகவோ டைட்டாகவோ வைக்காதீங்க குறிப்பாக ஷோல்டர் நெக்கு தைஸு calf muscle, இந்த இடங்கள்லாம் தான் ரொம்ப ஸ்டிஃபாக வைப்போம் ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க கை ரெண்டுமே வந்து மேல் அப்வர்டில் பார்த்த மாதிரி உள்ளங்க கைகளில் திருப்பி வச்சுக்கோங்க ஸ்லோவாக உங்களோட ப்ரீதிங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் இந்த ஆசனா ஸ்லோவாக ப்ரீதின் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ண போகிறீங்க உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்களோட மூச்சு எப்படி உள்ளே போகுது எப்படி வெளியில வருது அப்படின்றத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க ஸோ மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது தான் இந்த ஆசனாவோட மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு தேவையற்ற தாட்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ஸோ பாடி ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ்ட் ஆகிடும் ஸோ ஸ்லோவாக ப்ரீத் இன் கொடுத்துட்டு ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ண போகிறீங்க இந்த ஆசனாவில் இது ஃபைனல் ஆசனா இதை முடிச்சுட்டு ஸ்லோவாக நீங்கள் எழுந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் போய் தூங்கும் போது உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும் ஸோ இந்த ஆசனாஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு தூக்கம் எவ்வளோ சீக்கிரம் வருது அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்